ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையை வச்சு இன்றைக்கி நம்ம இந்தியன் வெர்ஷனில் ஒரு சாக்ஷுகா செஞ்சு பார்க்க போகிறோம். ப்ரெட்டு, ரொட்டி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம முட்டையை வேக வச்சுக்கலாம். நான் இந்த எலக்ட்ரிக் எக் பாய்லர் யூஸ் பண்ணுறேன். இதில் முட்டையை சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோல் உரித்து தனியாக எடுத்து வச்சிடலாம் முட்டையெல்லாம். இப்போ நம்ம சாக்ஷுகா பண்ணுறதுக்கு பேனில் பட்டர் சேர்த்துக்கிறேன். எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் சேர்த்தோம்னா நல்ல வாசனையும் நல்லாயிருக்கும். வெண்ணெய் உருகினதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் சின்னதாக நறுக்கின 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். உங்கள் பாத்திரத்தோட சைஸை பொறுத்தும் முட்டையோட எண்ணிக்கையும் பொறுத்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 3 சேர்க்குறேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரிஜினல் சாக்ஷுகர் ரெசிபியில் பூண்டை நல்லா துருவி சேர்ப்பாங்க. நம்ம இந்தியன் வெர்ஷனுங்கிறனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் நம்ம குடமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் பாதி குடமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கலர் குடமிளகாய் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். குடமிளகாய் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கரன்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம அரைச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை முழுசாக சேர்க்கறத விட அரைச்சி சேர்க்கறது தான் இந்த ரெசிபிக்கு நல்லது. வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இல்லை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா கரண்டியால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம முட்டையை வைக்கும்போது சரியாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சோம்ல முட்டை, அதை எடுத்து பாதியாக கட் பண்ணிப்போம். அது இந்த மசாலாக்கு நடுவில் இப்படி சேர்த்துக்கலாம். எல்லா முட்டை பீசஸும் இந்த மாதிரி படுத்த வாக்கில் பண்ணிக்கோங்க. முட்டையை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம சீஸ் சேர்த்துக்கலாம். நான் செடார் சீஸ் முதல்ல சேர்க்குறேன். இதை முட்டை மேலே இந்த மாதிரி நல்லா துருவிக்கோங்க, எல்லா பக்கமும் படுற மாதிரி. உங்கள்கிட்ட சீஸ் ஸ்லைஸ் இருந்துச்சுன்னா அதை கூட இது மேலே நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே இன்னும் கொஞ்சம் சீஸியாக இருக்கிறதுக்காக மோசரல்லா சீஸ் சேர்க்குறேன். உங்கள் விருப்பம் போல் நீங்கள் சீஸ் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு சீஸ் உருகிறதுக்காக 1-2 நிமிஷம் வேக விடுவோம். அஞ்சு நிமிஷம் போல் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சீஸ் நல்லா உருகியிருக்கு. கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்ம இந்தியன் ஸ்டைல் பாயில் சாக்ஷுகா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்காக ப்ரெட்டோடு வச்சு சாப்பிட போகிறேன், கூடவே சூடான டீ கூட. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சமைச்ச சத்துங்க. See you soon. Bye.